ஹாய், ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து ஒரு ஷார்ட் ரைட் கிளம்ப போகிறோம். அப் அண்ட் டவுன் சேர்த்து ஒரு 100 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் எங்கன்றதுலாம் நான் போகும்போது சொல்கிறேன். அண்ட் அந்த பிளேஸ் வந்து இருக்குன்றத விட நிறைய பேர் தெரியுமான்னு சொல்லிட்டு தெரியல. நானே வந்து நேற்று தான் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, ஸோ அப்படி வீக்கெண்ட் ரைடாக இருக்கும், போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறோம். பட் ஆனால் டைம் தான் என்னென்னா 9 ஆக போகுது. 9:30 கிளம்புற மாதிரி பிளானு. வெயில் தான் வந்து கொஞ்சம் கடுப்பாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அண்ட் போன வீடியோ வந்து எக்ஸ்பென்ஸ் டிலே வீடியோ வந்து போட்டிருப்பேன். பட் அந்த வீடியோ வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து 1.5 மாதத்துக்கு அப்புறமா போட்டதுனால அந்த வீடியோ வேவ்ஸே சுத்தமாக போகல. என் சேனலில் வந்து டெலிவரி வீடியோஸ் தான் வந்து ஓரளவுக்கு போவோம். ஸோ அதனால் வந்து டெலிட் பண்ணிட்டேன் இந்த வீடியோ. அதுக்கப்புறமா ஒரு 2 வீடியோக்கு அப்புறமா வந்து அதை அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஓகே, நான் வந்து அப்படியே கிளம்ப கண்டினியூ பண்ணுறேன். ரெக்கார்டாகுது. சரி பயமா. ஓகே கைஸ், வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. டைம் வந்து 9:30 ஆக போகுது. வெயில் வேறு புழக்குது. போகிற வரைக்கும் எதுவும் தெரியாது. அங்கே இறங்கினதுக்கப்புறமா தான் கடுப்பாக இருக்கும். கவர் வேறு, சும்மா ஷார்ட்ஸு டவல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஆ, எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லை. கோவளம் பக்கத்தில் இருக்க ப்ளூ ஃப்ளாக்னு சொல்லிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறைய பேர் தெரியாதுன்னு நினைக்கிறேன். யூடியூப்லேயும் வந்து வீடியோஸ் 1-2 தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து போடுவோம் வீடியோ டீட்டெயிலாக கொஞ்சம்னு சொல்லிட்டு தான் கிளம்புறேன். இங்கே வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு, இந்த வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு அப்படியே எக்ஸ்பல்ஸ் வர வேண்டியது இருக்குது. அவன் வந்தான்னா அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நான் வந்து போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ், வெயிட் பண்ணுங்கள். ஒரே நிமிஷத்தில் வந்துடுறேன். சரி கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு, பயணம் வந்துட்டான். அவ்வளோதான், இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். டைம் வந்து 10:10 ஆகுது. நீ வெயிலில் கருகி தான் வரப்போகிறோம். எப்படி போகிறோன்னா, இங்கேருந்து வந்து ஓஆர்ஆர் குடிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து கும்மிடி போனோம்ல, அந்த ரூட் வழியாக போய்ட்டு கேளம்பாக்கம், கேளம்பாக்கத்துலேருந்து கோவளம். கோவளத்தில் தான் இருக்குது அந்த ப்ரைவேட் பீச்சு. ஸோ ப்ளூ ஃப்ளாக் பீச்சுன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நானே வந்து நேற்று ரீல்ஸில் பார்த்தேன் அதிர்ச்சியாக. ஸோ பார்க்கறதுக்கே வந்து நல்லா இருந்துச்சு. அது பார்க்கும்போது எனக்கு பாண்டிச்சேரியில் பீச் இருக்க மாதிரி தான் இருந்தது. பார்க்கறதுக்கு ஃபுல்லாக க்ளீனாக சமயம் போயிட்டு பார்த்தா தான் தெரியும். யூடியூப்லேயும் வந்து வீடியோஸே இல்லை சுத்தமாக. ஏதோ ஒரு 2-3 வீடியோ தான் இருந்தது, அதுலேயும் வந்து டீட்டெயிலாக இல்லை. ஸோ நம்ம போடுவோம் வீடியோன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கவே ஆரம்பித்தேன். எல்லாம் வந்து சும்மா பசங்க கூட போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு தான் வந்திருப்பேன். நம்மளும் வந்து வீடியோவே போடுறது இல்லையா, ஒரு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேன் கைச்சி, வெறுப்பாகுது. பார்ப்போம், போடுவோம் இனிமேல் டாச்சு. ஒரு $25 சேர்த்துட்டு வெளியே எத்திடலான்னு பார்க்குறேன், முடியலை. பெட்ரோல் வந்து 250 ரூபாய் தான் போட்டேன். அப் அண்ட் டவுன் எப்படியும் ஒரு 110 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். போதும், போயிட்டு வந்துடுவான்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ 2 வாட்டி வேலூர் போயிட்டு வந்தேன்ல, அப்போயே வந்து நான் போகும்போது 500 ரூபாய் போட்டேன். அப்பயும் வந்து வண்டி ஸ்லோவாகவே போல, 120, 130, 110 தான். 110 தான் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அப்பயும் வந்து எனக்கு 3-4 பாயிண்ட் இருந்தது அங்கே போனதுக்கப்புறம் கூட, 120 கிலோமீட்டர் தாண்டியும். ஸோ என்ன தான் அவ்வளோ அச்சு ஓட்டினாலும் மைலேஜ் தரான் பையன். ஏன்னா நம்ம இப்போ அச்சு ஓட்ட போகிறதுல ஸ்லோவாக தான் போக போகிறோம். அதனால் 250 ரூபாய்க்கு தான் போட்டேன். வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணல. இன்வாய்ஸ் இருக்குல்ல? இல்லை இல்லை, வீடியோ இல்லைடா. ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணாமல் ஓட்டிகிட்ருக்கான். இன்வாய்ஸ் இருக்கவே தைரியமாக. வீடியோ சீக்கிரமாக போட்டுருங்க, டெலிவரி வீடியோ. ஆஃப்
ரோட்லாம் செம்மையாக பண்ணலாம் இந்த வண்டியில். அப்படியே நின்னோமா டக டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த வண்டியில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்களேன் செம்மையாக இருக்குது. கீழேருந்து ஹைட்டாக தூக்கி விட்டுருக்கானுங்க மயரமாக. என்னோட ஃபேவரட் கார்னரிங் வருது. ஒரு பெண்டு போடுவோமா. எனக்கு பிடிச்ச வேண்டு. ஓகே கைஸ், நான் வந்து அப்படியே இங்கே வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறமா வரேன். கைஸ் வண்டலூர் ஜூ வந்துட்டோம். சம்மர் வேறல்ல, இனிமேல் ஆளுங்கலாம் நிறைய வருவாங்க ஜூக்கு. ஒரே டிராஃபிக்காக இருக்கு. பஸ் ஸ்டாப் வேற. கைஸ் முதல்ல வந்து டெக்கத்லான் போனோம். போயிட்டு ஒரு பேகு, ஸ்லீவு, அப்புறமா ஃபுல் ஃபேஸ் மாஸ்க்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்கு. அந்த பொருள்லாம் வந்து போய் வாங்கணும். பார்க்கிங்க்கா எவ்வளோ டிராஃபிக்கு நடப்பாங்களா. நின்னா தான் ஹீட்டு தெரியுது பயங்கரமாக. ரன்னிங்கில் ஒன்றும் தெரியல. ஐயோ நம்ம மனுஷிட்டு போயிடுவோம். இருக்கலை இருக்கலை. ஆமாம் அந்த சைடு வந்தோம். இங்கே கொஞ்சம் ரோடு கொஞ்சம் மக்கியாக இருக்கும். கீர் வேற எத்தனாவது கீர்ல இருக்குன்னே தெரியல. நான் வேற ஆறாவது கீருக்கு மேல போட்டுனேங்கிறேன் நான் பாட்டுன்னு. நாங்களும் வந்து வெளியே போய் வந்து பல மாசம் ஆயிடுச்சா, அதனாலதான் இன்னைக்கு சடனாக ஒரு பிளானை போட்டு கிளம்பிட்டோம். எல்லாருமே வந்து வேலைக்காரை ஜாயின் பண்ணிட்டானுங்க, அதனால நாங்களும் வெளியே சுத்துற டைமே வந்து கம்மியாயிடுச்சு சமயம். அங்கே சில ரேடியேட்டர் பார்த்தீங்களா சைடில் கொடுத்துருக்கானுங்க குட்டியாக. பேக்கில் செயின் ஸ்ப்ராக்கெட் சரியான பெருசாக இருக்கு. பேக் வீலோட ஃப்ரண்ட் வீல் பெருசாக இருக்கு. ஹேண்டில் பார் பாருங்கள் செம்ம ஹைட்டு. நம்ம வண்டியெலாம் ஓட்டிட்டு அதை ஓட்டுறதுக்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வண்டியில் இன்னும் ஸ்பீடோமீட்டரில் வந்து எதுவும் வந்து எப்படி சொல்கிறது பவர் கொடுக்கல. ஸோ கிலோமீட்டர் காமிக்காது, எதுவுமே காமிக்காது. கைஸ் அஃபிஷியலி வி ஆர் இன் கேளம்பாக்கம். இங்கேருந்து வந்து ஒரு 20 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். கோவலம் அவ்வளோ கூட இருக்காது, கம்மி தான். இங்கேருந்து கொஞ்சம் கிட்டே போயிட்டு மேப் போட்டு அந்த பிளேஸ்க்கு போக வேண்டியதான். அங்கே வந்து அந்த ரீல்ஸ்லாம் தெரியுமா பார்த்தேன், ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நான் வண்டிக்கு 10 ரூபா, காருக்கெலாம் வந்து 50 ரூபா. ஸோ பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது, விச் இஸ் குட். போயிட்டு பீச்சில் ஒரு குளியில் போட்டு அப்படியே அங்கே வந்து இதுவும் இருக்குது. அது பேர் என்னது, குளிக்கிற இடம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே வந்து குளித்து ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே பொறுமையாக கிளம்ப வேண்டியதுதான்.
வேறு என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கிட்டே போயிட்டு அங்கே போயிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. வீக்கெண்டில் பஸ்ஸும் கூட ஜாலியாக வரலாம், ஒரு வேறு லெவல் பிளேஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒரு மோட்டோவில் கூட நான் பார்த்ததே இல்லை அந்த பிளேஸ்க்கு போகிற மாதிரி. ஸோ நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு. இன்னும் விடிகாலையிலே வந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்கும். வீட்டிலேருந்து ஒரு 6 மணிக்கு கிளம்பியிருந்தோம். சிமெல்ட்டி வெயில் வேறு, ஃபுல்லாக வந்து லெமன் சோடா இளநீர் கடை தான் இருக்கும் சைடில். ஓகே கிஸ் நான் வந்து கிட்டே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கோவலம் வந்தாச்சு, பீச்சுக்கே ரொம்ப நாள் கழிச்சு வரேன். அண்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கேஸ், இப்போ ரீசெண்டாக வேலூர் போனேன்னு சொன்னல, நானும் பயங்கரமாக வந்து ஃபோட்டோஷூட்லாம் போட்டேன், சாஃப்ட் லைட்லாம் வச்சு. அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ கரோ. கிட்ட வந்துட்டோம், அடிக்கிற வயலில் உப்பு தண்ணியில் குளிக்க போகிறோம். என்ன போகுதுன்னு தெரில. அதனால்தான் நான் வந்து உஷாராக ஃபுல் அண்ட் டிஷர்ட் போட்டுன்னு வந்துட்டேன். ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி பாண்டிச்சேரி போயிட்டு வரும்போது பட்டதே போதும், கை ஃபுல்லாக டேன் ஆகிடுச்சு. இங்கேயும் ஃபோட்டோ ஷூட், முதல்ல ஒரு கேமரா வாங்கணும் கைஸ். நம்மளும் ஃபோன்லேயே எடுத்துட்டு டிஎஸ்எல்ஆர் மாதிரி எடிட் பண்ணி போட்டுட்ருக்கோம். வந்துட்டோம் கைஸ், வீக்கெண்டில் கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமாம் இங்கே தான் பார்க்கிங், பார்க் பண்ண சொல்கிறாங்க. எப்படியோ விடுவோம் சார், கொஞ்சம் நிழலாக இருந்தால் நல்லாயிருக்குமே, நிழலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரெக்கார்ட் ஆகுதுல, நிறைய வாட்டி வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் ஆக மாட்டேன்னு கேஸ் விருப்பாகுது. ஒரு பைக்கு 20 வண்டி எப்படி சாய் கூட வச்சுட்டு போகிறான் பாருங்க, லூசு பையன். கேமராலாம் இல்லைடா எஸ், இந்த இம்பல்ஸ் பாருங்களா, பழைய மாடல். சரி உள்ளே போவோம், போயிட்டு நான் அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதெல்லாம் இருக்கு போல. ஃபர்ஸ்ட் எய்டுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கு, ஃபிட்னஸ் சென்டரா, ஃபிட்னஸ் சென்டர், சில்ட்ரன்ஸ் பார்க்கு, ரெஸ்ட் ரூமு, ஷவர் சேஞ்சிங் ரூம். சூப்பரில் ஃபுல்லாக க்ரீனாக ஈஸியரில் இருக்குமே, அந்த மாதிரி ஃபுல்லாக இருக்குது கீழே. அவன் வந்தீங்கனாலும் வந்து குப்பெல்லாம் போடாதீங்க, இந்த மாதிரி டஸ்ட்பின் இருக்குது. ஸோ இதில் போட்டிங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சரி ஓகே போயிட்டு நம்ம குளிப்போம். கோவலம் பீச்லாம் வந்து அந்த சைடு இருக்குது. ஸோ அந்த சைட்லேருந்து இந்த எட்ஜில் இருக்குது இந்த இடம். மேப்பில் வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச்னு போட்டாலே வந்து காமிச்சிடும். டைம் வந்து 11:30 ஆகுது. ஓகே நான் வந்து ஒரு குளியில் போட்டு
அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்களா உட்கார இடம்லாம் நல்ல செம்மையாக இருக்குல்ல. இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஸோ ஏதாச்சும் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு. நண்பர்களே, தண்ணியில் இறங்கி விளையாட போறோம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு. நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து எல்லாமே வந்து பேயபிள் தான், எல்லாத்துக்கும் காசு கட்டி ஆகும். சரி ஓகே, நான் வந்து குளிச்சுட்டு வீட்டுக்கு போகும் கண்டினியூ பண்ணுறேன். என்ன வீல் ரெடி டைம் நடா டைம் ஒன்னேகால் மணி வந்து ஒன்றாவது. சரியான குளியல் அடிக்கிறவே இல்லை, செம்மையாக குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. சீரியஸாக வந்து ஒர்த்தான பிளேஸு. ஒன்று மார்னிங் அப்படின்லாம் வந்து ஈவினிங் வந்தீங்கன்னு வைங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். டேய் மேப் போட்டு கொடு, மேப் மேப்பு வழி தெரியுமா? அவ்வளோதான். நாங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட குளிச்சுட்டு அங்கேயே அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, 10 ரூபான்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்குமே வந்து சார்ஜ் பண்ணோம். ஆனால் செம்மையாக இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் தள்ளி போனால் வந்து கோவளம் பீச் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து தனியாக வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து குளிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நாங்கள் வந்து இப்போது மகாலிபுரம் போக போகிறோம். சும்மா போயிட்டு வண்டி வச்சு ஏதாச்சும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு பிளானு. வெயில் மட்டும்தான் ஒரு கடுப்பு. நீங்கள் வந்து ஈவினிங் எல்லாம் மார்னிங் வந்துடுங்க, பசங்களாம் பிளான் போட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இன்னும் சாப்பாடெலாம் கட்டிகிட்டு வந்தீங்கன்னு வைங்க, அங்கே நிழலாக இருக்குல்ல, அந்த இடத்துல உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த சாப்பிடல, இன்னும் எதனா சாப்பிட்ணும், தண்ணி கூட குடிக்கல. உள்ளே எல்லாமே வந்து ரேட் அதிகமாக சொல்கிறாங்க. இந்த யூடியூப்பில் வேற வியூஸே போக மாட்டேங்குது கைஸ். நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து வீடியோ போடாததுனால நம்ம செத்துட்டோம்னு நினச்சிக்கிச்சு போல யூடியூப். அதனால் திருப்பி வந்து ரெகுலராக வீடியோ போட்டு ப்ரொமோட் பண்ணாது, நிறைய பேருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்காது. அதனால் ஒழுங்காக வீடியோ போடணும் இனிமேல்ட்டு. நீங்கள் வந்து ஏதாச்சும் குளிச்சுட்டு சி குடிச்சுன்ற பாருங்க, ஏதாச்சும் சில்லுன்னு குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டியது தான். ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து நான் இங்கே என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வெயிலில் வேறு முடியல, பேச முடியல. நாங்கள் வந்து மகாலிபுரம் போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஏதாச்சும் சாப்பிட்டு முட்டிலாம் வந்து மண்ணில் தேய்ச்சிக்கிட்டு நிறைய சம்பவம். ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக வந்து சுற்றி வீட்டுக்கு கிளம்பணும், ஆல்ரெடி மூஞ்சிலாம் கருகிறேன்னு ஆயிடுச்சு.
நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.